இயற்கை உலகம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன காணொலி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையாக மிக ருசியாக எப்படி வந்து நம்ம பூண்டு குழம்பு செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளைப்பூண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ஒரு ரெண்டு விதம் இருக்குது. ஸோ மலம்பூண்டு அப்படின்னு ஒரு வகையும், ஸோ நாட்டுப்பூண்டு அப்படிங்கிற ஒரு வகையும் இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த நாட்டுப்பூண்டில் தான் குழம்பு வைக்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாட்டுப்பூண்டு உபயோகிக்கிறது நல்லது. முதலாவது வந்து அந்த பூண்டை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பூடை வந்து உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ வெள்ளைப்பூடில் இருக்கிற அந்த தொலியை வந்து தனியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை ஏதாவது முக்கியமாக வந்து உங்கள் வீட்டில் தாவரங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா, அதை கண்டிப்பாக வந்து அந்த செடிகளுக்கு வந்து உரமாக போட்டுக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக பிரித்து எடுத்து ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ வெள்ளைப்பூடை வந்து ஒவ்வொரு பல்லாக வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம். ஸோ இதை கொஞ்சம் எடுத்துருக்குறோம். சின்ன வெங்காயத்தை நம்ம முழுசாக உரித்து வச்சுருக்கோம். அதையும் வெள்ளைப்பூடையும் தண்ணியில் கொட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ அலசி எடுத்த சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துருக்குறோம். வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கியும் கொஞ்சம் வச்சுக்கணும், ஏன் தாளிக்கிறதுக்காகும். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் நறுக்கி இருக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சம் புளி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாண சட்டியில் எண்ணெயை ஊற்றி நம்ம தாளிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸோ கடுகு, உளுந்த பருப்பு, சோம்பு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொட்டிக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஸோ நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை, வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு அதையும் கொட்டி கூட அதில் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா கொலக்கொலன்னு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அதாவது எல்லாமே சேர்த்து வதங்கி நல்லா கெட்டியாக வரட்டும். இப்போ தண்ணியை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன் கொஞ்சமாக ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு கெட்டியாக வச்சு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும். இதில் கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கத்திரிக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு பார்த்தா முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். எந்த வேறு எந்த காய்கறியும் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இது ரெண்டும், கத்திரிக்காய் இல்லாட்டி முருங்கைக்காய், இது ரெண்டையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா வத்தட்டும். வத்துற வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குழம்பு வந்து வத்துற வரைக்கும் நீங்கள் அடுப்புலேயே போட்டு வைங்க. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வத்த வத்த இந்த மாதிரி பொன்னிறமாக குழம்பு வந்துடும். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது நிறைய பேருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குழம்பு வச்சு சுட சுட சாதம் வடித்து நம்ம அதில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா வேறு மாதிரி இருக்கும். அதை தான் நாங்களும் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நீங்களும் இது போல் வந்துட்டு நீங்கள் சாதம் வடித்து இது மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை இந்த வீடியோக்கில் கமெண்ட்டாக நீங்கள் பதிவிட மறக்காதீங்க. மீண்டும் வேறு நல்ல காணொளி மூலம் உங்களை சந்திக்கிற உறவுகளை நன்றி.